வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோ சொல்ல வீடியோக்குள்ளே போய் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் பாக்கீங்க அப்படின்னா சஸ்கிரை பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டன கொடுத்துக்கோங்க அப்போ அப்பதான் நான் போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நார்மலா ஃப்ரீ ஹேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டைலில் போடுவாங்க சோ நான் வந்து ஒரு மூணு டைப் ஃப்ரீ ஹேர் வந்து உங்களுக்கு எப்படி போடலாம்னு சொல்ல போறேன் இது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்பயுமே போடுற ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் போடுற மாதிரி தான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் போடுவேன் ஸோ நான் ஒரு மூணு டைப்ல தான் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் எப்படிலாம் போறேன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சி ட்ரை பண்ணி பாத்துக்கங்க இந்த மூணு ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம எப்படி அந்த ஹேர் ஸ்டைலாக போடுறதுன்னு பாத்திரலாம் இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் ஓகே பட் வந்து ஹேர்ல சிக்க இல்லாம பாத்துக்கோங்க நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சைடு வாக் தான் எடுப்பேன் இன்றைக்குமே நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே அதிகமாக இருந்தாலும் ஓகே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சைடு வாக்கு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரோலிங் மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து என்ன மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆய்யும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குசு பின் தான் யூஸ் பண்ணுவேன் அதை வந்து பின் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் முடி கம்மியாக தான் இருக்கும் அதையுமே வந்து அதே மாதிரி ஒரு ரோலிங் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதையுமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கவுமே நல்லா நீட்டாக இருக்கும் பேக் சைடுமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து லாங் ஹேராக இருந்தாலும் ஓகே ஷார்ட் ஹேராக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஹாஸ்டல் வந்து எல்லாருமே நல்லா சூட் ஆகும் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து பின்னல் போட்டு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீஹேராக விட்டுக்கலாம் மேக்ஸிமம் நான் ஹேர் விடுற டைமில் இந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன் தலை குளிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால வந்து இன்னும் முடி சரியாக காயில் அந்த ஈரத்தலம் இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டான லுக் இருக்கும் நம்ம பூவெலாம் பார்த்தீங்கன்னா அடியில் விட்டு ஒப்பலாம் அந்த மாதிரிலாம் பூ வச்சுட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் நம்ம வந்து சாரீக் கூட இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம் நார்மலாக வந்து சுடிஸ் கூட இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் வந்து வந்தால் பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கோம் ஃப்ரண்ட்டில் ஹேர் கூட எடுத்து விட்டுக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தோம் செகண்ட் ஹேர் ஸ்டைலை எதுவுமே இல்லைங்க அதே முடியை வச்சு நீங்கள் வந்து நல்லா விட்டுக்கோங்க எடுத்துருக்க அந்த ரோல் பண்ணுற முடியல பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஒரு முடி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு ரோல் பண்ணணும் அதாவது வந்து இந்த முடி அந்த சைடு அந்த முடி இந்த சைடு விட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து இதை பார்க்கறதுக்கு எப்படின்னா அப்படியே முருகி போன மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து களையவே கலையாது நீட்டாக இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கீழே முடியும் கூட பேக் சைடு எடுத்து பின்னிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளிப் மட்டும் கூட போட்டுக்கலாம் நான் எப்பயுமே வந்து எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போகணும் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா சீக்கிரம் கலையவே கலையாது அப்படியே இருக்கும் எனக்கு அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்கும் பேக் சைடு பார்த்திங்கன்னா எதுவும் டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு தான் தெரியும் ஜஸ்ட் ஒரு ரோலிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பின்னிலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா முடி கொஞ்சம் நிறைய சிக்க கூட ஆகும் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இந்த மூணு ஹேர் ஸ்டைலையும் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் போட்டுடலாம் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக போடுற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் தான் காலேஜு ஸ்கூல் போகிறவங்க அந்த மாதிரி காலேஜ் போகிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே போகிற டைமுக்கு போடுறதுக்கு ஃப்ரீயாக வேணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாரிக்கெலாம் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இல்லைங்களா ஸோ நம்ம செல்ஃபாகவே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுக்கலாம் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு எதுக்குமே பார்த்திங்கன்னா நான் அதே பின் தான் குத்துறேன் இந்த மாதிரி குத்திட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த ரோலிங்க்கு நல்லா தெளிவாக தெரியும் நான் வந்து கரெக்டாக வந்து நான் தானாக வந்து வீடியோ எடுக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் கரெக்டாக வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல மற்றபடி இல்லைன்னா இன்னும் நல்லா க்ளியாக காட்டியிருப்பேன் இது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஹேஸ்டெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் ஃப்ரீயாக விடுறதுனால விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே கிளிப் பண்ணிக்கலாம் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் போடுறது பார்த்திங்கன்னா ஈவினிங் வரை கலையாமல் இருக்கும் அதனால் நான் வந்து நம்ம கிளிப் போட்டுக்குவேன் ஒரு சில ஃபங்க்ஷன் கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டுக்குவேன் இந்த மாதிரி போட்ட அப்படின்னா எனக்கு ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலையவே கலையாது மேலேயுமே நீட்டாக இருக்கும் கீழே அந்த கிளிப் போட்டனால கீழேயுமே முடி வந்து கலையாமல் இருக்கும் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் அப்படியே நல்லா வீவிங் வீவிங்காக இருக்க மாதிரி நல்லா இருக்குது இது வந்து நல்லா நீட்டாகவும் இருக்குது சீக்கிரம் போட்டுடலாம் இல்லைங்களா ஸோ அந்த ஹேர்ஸ்டெல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹேர்ஸ்டைலேன்னு பார்த்தலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனான ஒரு ஹேர்ஸ்டைல் தான் நார்மலாக வந்து இருக்கிற முடியை எடுத்து அப்படியே வந்து நம்ம பின் பண்ண போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து நான் வந்து குசு யூஸ் பண்ண போறது கிடையாது நம்ம வந்து கேட்ச் கிளிப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கேட்ச் கிளிப் வச்சு தான் இது நான் போட போகிறேன் சிம்பிளா வந்து ஃப்ரண்டில் வந்து எல்லா முடியும் எடுத்துட்டு நம்ம வந்து பேக் சைடு வச்சு அது ரெண்டே சேர்த்து ஒரு ரோல் பண்ணிட்டு குத்த போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சைடுலேருந்து எடுத்து குசுபின் குத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டர் கிளிப்லேயே வந்து பெருசெல்லாம் போடுவாங்க நான் வந்து கேட்ச் கிளிப் ரொம்ப சின்னது இதை தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சு குத்த மாட்டேன் அப்படியே குத்துணும் அப்படின்னா சீக்கிரம் கலண்டு கலண்டு வரும் ஜஸ்ட் ஒரு ரோலிங் பண்ணிட்டு குத்துவேன் இல்லை அப்படின்னா முடிவு வந்து உள்பக்க விட்ட மாதிரி விட்டு பண்ணுவேன் நான் அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸெலாம் கண்டிப்பாக காட்டுறேன் அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோதான் இப்போ வந்து நான் சிம்பிளாகவே போட்டுவிட்டேன் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைலாக காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ நம்மளோட மூணு ஹேர் ஸ்டைலுமே ஃபைனலாக முடிய போகுது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்